ஸ்ட்ராங்கான அண்ட் சுவையான ஃபில்டர் காஃபி செய்வது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதி வந்த உடனே ஃபில்டரில் ஒரு 4 to 5 ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்து போட்டுடணும். சில பேர் வந்து சர்க்கரையும் முதல்ல போட்டு தூவிட்டு அதுக்கப்புறம் வந்து காஃபி தூள் போட்டு போடுவாங்க. நான் சர்க்கரை போட மாட்டேன், நான் டைரெக்டாக அப்படியே காஃபி தூள் போட்டுருவேன். நீங்கள் சர்க்கரை போட்டாலும் போடுறதா இருந்தாலும் போடலாம். அப்போது ஃபாஸ்ட்டாக இறங்குன்றதுக்காக நம்ம இப்படி இந்த கொதித்த உடனே அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணுன்னாவே அது அழகாக இறங்கிடும். நம்ம சர்க்கரை போடணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நல்ல தண்ணி கொதித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றணுன்னா அந்த ஃபில்டர் வந்து அழகாக இறங்கிடும். நம்ம சர்க்கரை போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ஸ்டிக்கு இருக்குங்க, அதை வந்து அதில் சொருகிட்டு மூடி வச்சிட்டோம்னாவே நமக்கு வந்து ஃபில்டர் வந்து தானாக இறங்கிடும். ஸோ இப்போ அதுக்கான அந்த இதுவை வந்து ஸ்டிக்கை வந்து வச்சுட்டு மெதுவாக எடுத்து வச்சுட்டு மூடியை போட்டு மூடிடணுங்க. கொஞ்ச நேரம் கழித்து அது இறங்கிடும் ஃபில்டர். இந்த சைட்வே பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு பாலை ஒரு டம்ளரில் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ இதில் எந்த சக்கரெல்லாம் போடல, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுடுதண்ணியை விட்டோன்னாவே அது அழகாக ஃபில்டர் இறங்கிடும். இப்போ அதை விட்டுட்டு சர்க்கரை போட்டு ஒரு டம்ளரில் நமக்கு தேவையான அளவு சுகர் போட்டு இந்த காஃபியை பாலும் காஃபியை ஊற்றி காஃபியை ஆற்றி சர்வ் பண்ணிடலாங்க. சுவையான ஃபில்டர் காஃபி, ஸ்ட்ராங் அண்ட் டேஸ்டி ஃபில்டர் காஃபி ரெடி.